இவங்க இந்த மரவள்ளியில் மலையம்பு தோட்டம் எங்க இருக்குதுன்னா, ஈரோடு மாவட்டம் பெருந்த தாலுக்கா காஞ்சிக்கோல் அருகில் இருக்கிற பூண்டிகாட்டு வளசில் கிராமத்தில் இருக்குதுங்க. இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் பேர் பி தெய்வசகாமணிங்க. இவர் சுமார் ஒரு 1.5 ஏக்கர் பரப்பளவில் வந்துங்க மரவள்ளியில் மலையம்பு பயிரிட்டு இருக்காங்க. இதை பயிர் பண்ணி பார்த்தீங்கன்னா சுமார் 90 நாட்கள், அதாவது இன்னைக்கு வீடியோ எடுக்கிறது நாம் வந்துங்க 19/9/2009 அன்றைக்கி எடுக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி 90 நாளில் பயிர் பண்ணியிருக்காங்க. சரியாக 3 மாதம் ஆகுதுங்க. இந்த மரவள்ளி பயிர் பண்ணி 1 வாரம் கழித்து இந்த மலையம்பு வந்து உடுபயிராக பயிர் பண்ணாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளியோட மலையம்பு முந்திச்சு செல்றதை பார்க்குறீங்க. அதே சமயத்தில் இந்த மரவள்ளி தாக்கக்கூடிய வெள்ளையீங்க, கள்ளிப்பூச்சி, மற்ற நோய் தாக்குதல் எதுவுமே இந்த மலையம்பில் கிடையாது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மலையம்பில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மலையம்பு நல்லா வளர்ச்சி இருக்குதுங்க. இதனுடைய இலையிலையோ மற்ற கொழுந்து பகுதியிலையோ கள்ளிப்பூச்சி தாக்குதலோ மற்ற தாக்குதலோ எதுவும் கிடையாதுங்க. இதை பார்க்க போகிறது என்ன தெரியுதுன்னா, மலையம்புக்கு நோய் தாக்குதலாக எதுவுமே கிடையாதுங்க. நோய் தாக்குதலுங்கிறது பார்த்தீங்கன்னா 99.99% மலையம்பில் நோய் தாக்குதல் கிடையாதுங்க. அதே சமயத்தில் எல்லா பயிர்களும் ஊடுபயிராக வருதுங்கிறது உண்மையாகுதுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையம்பு செடி அடியில் இருக்கிற மரவள்ளி கிழங்கு பயிரும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நல்லா தான் வளர்ந்துட்டுருக்குங்க. இதை நல்லா பாருங்கள், இந்த மரவள்ளிக்கு கிழங்கும் மலைவேம்பும் இணைஞ்சு வளர்ந்துட்டுருக்குங்க. ஆனால் இது நட்டி மலைவள்ளி நட்டி 1 வாரம் கழித்து தான் இந்த மலைவேம்பை பயிர் பண்ணாங்க. இந்த பயிர் பண்ண மலைவேம்பு பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளியுடைய உயரத்தை விட சுமார் 1.5 அடி உயரம் அதிகமாக போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய உயரம் 5.5 அடிங்க. இது என்னுடைய உயரத்துக்கு மேலே நிற்குதுங்க. இதனுடைய மண்ணுவாக்கு படி பார்த்தீங்கன்னா இந்த மண்ணுவாக்கு இது வந்து 90 நாளில் வந்துங்க 5 அடி உயரம் வளர்ந்துருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா பாருங்கள். ஏன்னா மரவள்ளியும் மலையமும் ஒரே பச்சை கலருங்கிறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு வேறுபடுத்தி பார்க்குற சிறப்பாக இருந்தாலும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லா பகுதியிலும் மலையம் பயிர் பண்ணியிருப்பாங்க. இந்த செடி விட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கம் நல்லா தெரியுதுங்களா, பாருங்கள், நல்லா பாருங்கள். நல்லா பார்க்குற போது உங்களுக்கு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், மரவள்ளி பயிரோட உயரமாக தெரியுது போகிற மலைவேம்புங்க. இது வந்து 10 அடிக்கு 10 அடி இடைவெளியில் பயிர் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இந்த மரம்